டிடிசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசி ஜூன் மாத பலன்கள். கும்பம் ராசிகளில் இந்த கும்பம் மட்டும் தான் இப்போ ஆதாயமான லாபகரமான பலன்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். இந்த ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு அது ஃபேவர்ஸாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு. இப்போ இந்த கும்பத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தவுடன் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, மீண்டும் ஒரு வேலைக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குருவுடைய வக்ர பலன் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகளை இந்த குரு உண்டு பண்ணுவார். இது வந்து இந்த கும்பத்துக்கு முதல்ல அவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்பு, கரியர், அவங்களுடைய நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப். அடுத்தது இந்த கும்பத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கேது மற்றும் சனி. இங்கே பொதுவாகவே அசுப கோள்கள் 10-11 இருந்தால் சுபம். இப்போ சனி கேதுவோடு சேரும்போது சனியுடைய எனர்ஜி, உங்கள் கும்ப ராசிக்கு அதிபதியான சனியுடைய முழுமையான சக்தியை அந்த கேது உள்வாங்கும். இந்த கேது உள்வாங்கி அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாருங்க, செயல்படுத்தும். இந்த கேது சனியுடைய சக்தியை மட்டும் எடுக்காமல் அந்த பக்கத்தில் ராகு செவ்வாயுடைய சக்தியும் எடுத்துரும். ஜூன் 2ஆம் தேதி புதன் மிதுனத்தை எட்டுவார். அந்த மிதுனம் வந்து இந்த கும்பத்துக்கு 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், 16ஆம் தேதி சூரியனுடைய இணைவு, எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கும்பம் இந்த சர்ப்பகோள்களுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து அன்பிளான்டாக இருக்கும். அது வந்து கரியர் வைஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் உள்ளான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிற பலன்கள் நடக்காமல் எதிர்பார்க்காத லாபங்களும் எதிர்பார்க்காத பலன்களும் நிறைய நடக்கும், அன்பிளான்டாக இருக்கும். சிலது புரியாது, ஒரு குழப்பமாக போகும். நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதானே புரியாது உங்களுக்கு. பட் என் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து அது உங்களுக்கு பிடித்த மனதாக இருக்காது, உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்காது, அது போக போக உங்களுக்கு வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். கும்பத்து 4ஆம் இடத்துல ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுக்கரனுடைய பெயர்ச்சி இருக்குது. ஒரு வெஹிக்கிளை ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை இருக்குது, மாற்றவே முடியல. இந்த முறை அந்த மாற்றத்துக்கு உண்டான வழி உண்டு. குருவுடைய பார்வை சுக்கரன் மீது, இந்த சுக்கரன் 4ஆம் இடத்துல ஆட்சி, மாளவிய யோகம், வாழ்க்கை துணை வழியாக சில சப்போர்ட் உதவிகள், அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பலன்களும் உண்டு. கும்பத்துக்கு இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவர்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ஃப்ளோ இதெல்லாம் வந்து ஆசிட்டிஸ் போகும். போன மாதம் என்ன நடந்ததோ இந்த மாதம் அதுவும் நடக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும். பெரிய விசேஷமான பலனோ இல்லை பெரிய முன்னேற்றமான பலனோ எதிர்பார்க்க முடியாது, பட் ஆவரேஜாக போயிட்டுருக்கும். இந்த 10ல் குரு தனித்து இருக்கிறதுனால இந்த குருவுடைய ஒரு பலன் மட்டும் சில நேரங்களில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சுத்த கிரகம் வந்து 10ஆம் இடத்தை ஆக்குபை பண்ணும்பொழுது சுத்தப்படுத்தும். வேலையில் உள்ள பிரச்சனைகள் இல்லைனா புதிய உறவுகள் இல்லை புதிய மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பம் ஒரு ஃபேமிலி லைஃபாக அப்படி எப்படி எடுத்து பார்த்தோம்னா, 7th & 8th ஹவுஸில் பாக்ஸ் கிளியராக இருக்குது. எந்த இடையூறு செய்யக்கூடிய கோள்களும் கிடையாது. அதில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கும்பம் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கரனும் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக தோஷம் அடையலை. உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அதிபனான்னு சொல்லக்கூடிய சூரியன் மாதத்துடைய தோக்கம் சேஃபான சைடில் தான் இருக்கு. ஸ்தானங்களும் சுத்தமாக தான் இருக்குது. ஸோ ஃபேமிலி லைஃப்பை பற்றி பெருசாக வழிபடிய வேண்டிய அவசியம் கிடையாது. சைல்ட் பர்த், குழந்தை பிறப்பு, இந்த 5ஆம் இடத்துல உள்ள ராகு செவ்வாய் கிரக கூட்டணிகள் சில இடையூறுகள், சில தடைகள், சில வீணான மருந்துகள் அல்லது வீணான முயற்சிகளை செய்ய வைக்கும். அந்த ஆசைகளை தூண்டிவிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிது கொஞ்சம் சேஃப். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மாணவர்கள் மெயினாக வந்து நான் சொல்கிறது அந்த 22 இயர்ஸ்க்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஒரு ஃப்ரெஷ் பிகினிங், அவங்களுடைய லைஃப்க்குண்டான ஒரு கோர்ஸ் சாய்ஸ், இதுக்கெல்லாம் இந்த மாதம் பெஸ்ட் மந்த். காரணம் என்னென்னா, 4ஆம் இடத்துக்கு அதிபன் சுக்கரனாக இருந்து அந்த சுக்கரனை குரு பார்ப்பதால் சுபமான தேர்வு, சரியான தேர்வு இந்த மாதம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து த்ரூ ஆகக்கூடிய சான்சஸ் கொடுக்கும். இதெல்லாம் கும்பம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கும்பத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப பந்தம், அந்த மீனத்தில் குருவுடைய பார்வையும் கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறதுனால
இந்த மாதம் வேலை செய்யாமல் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆதாயமான மாதம், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மாதம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதம். கும்பத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு. ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவங்களுடைய ஜாப் ஒரு கெரியர் ஒரு பிஸ்னஸ் மணி ஃப்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பலன்கள் ஃபேவரான சைடில் தான் போயிட்டுருக்கு. ஹெல்த் வைஸ் ஏதாவது மேஜரான இஷ்யூ கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அசுபக்கோள்கள் இணையும் பொழுது ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. இல்லை சனியும் கேதுவும் இணையிறது, அந்த பக்கம் ராகு மற்றும் செவ்வாய் இணையிறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை உண்டு செய்யும். இந்த மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் ராகு வந்து காது மூக்கு தொண்டை வழியாக சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் கேது சரும அலர்ஜி இல்லைனா ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வயதில் மூத்தவங்களுக்கு உடல் சோர்வுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. முட்டி சம்மந்தப்பட்டது முட்டு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கும்பத்துக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். குணப்படுத்தக்கூடிய இந்த வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பலன்கள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, இமிடியேட்டாக அது நிவர்த்தி அடையும். அதுக்கு தான் காரணம் குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய பலம், சுக்கரனுடைய பலம். சுபங்கள் சுப கிரகங்கள் தனித்து அசுபர்களோடு சேராமல் இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சுப பலன்கள். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேறு திருமண முயற்சிகள் திருமண பொருத்தங்கள் அல்லது திருமண முயற்சிகளில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஹவுசஸ் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் தீர்க்கமான சுபமான சுத்தமான வீடுகளாக இந்த மாதங்கள் இருப்பதால், முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை இருந்தால் திருமண பேச்சுக்கள் விவாக வாழ்க்கைக்கு உண்டான பலன்கள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல தருணத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். இதெல்லாம் கும்பத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றங்களில் இரண்டாம் தேதி புதனுடைய ஒரு மாற்றம் உங்களுடைய புத்தி கூர்மையை வந்து அதிகரிக்கும். ஐந்தாம் தேதி சுக்கரனுடைய மாற்றம் உங்களுடைய சுகபோகங்களை அதிகரிக்கும், வாகன வசதிகளை கூட்டும், பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும், வெளிநாடுகளில் யோகம் கொடுக்கும். 22ஆம் தேதி நடக்கக்கூடிய புதனுடைய பயிற்சி, 23ஆம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாயுடைய பயிற்சி கும்பத்துக்கு 6ஆம் இடத்தில் போட்டிகள் பந்தயங்கள் வெற்றிகள் தொழிலில் உள்ள போட்டிகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம், எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலம். நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா கும்பத்துக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கம்பேர் டு அதர் ராசி 12 ராசிகளில் இந்த கும்பம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய, புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய, ஒரு சுபங்கள் நிறைந்த மன நிறைவை கொடுக்கக்கூடிய, மன சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்துடைய திசா புக்தி என்ன பலம், எவ்வளோ யோகம், எவ்வளோ நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க, ராசியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன, ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில் தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம் அவயோகம் அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய பாம்பில் எப்படி டெவலப் ஆகும், எது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பேர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம் அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன் சிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.